ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு சாப்டர் நம்பர் ஜியோக்ரஃபியில் தேர்ட் சாப்டர் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் இந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன பார்த்துட்ருக்கோம்னா காம்பனன்ஸ் ஆஃப் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டன்சேஷன், ப்ரெசிபிட்டேஷன் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்ன, பெர்கோலேஷன் அப்படின்னா என்ன, ரன் ஆஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த த்ரீ காம்பனன்ஸ், இந்த த்ரீ காம்பனன்ஸோட இந்த லெசனும் வந்துட்டு முடியுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணல பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 108 எடுத்துக்கோங்க. இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது வந்துட்டு ஹைட்ரலாஜிக்கல் அந்த காம்பனன்ஸில் ஃபோர்த் காம்பனன்ட் தான் இன்ஃபில்ட்ரேஷன். பாருங்கள், வாட்டர் என்டரிங் த சாயில் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ வாட்டர் வந்துட்டு சாயிலில் வந்துட்டு என்டர் ஆகுது, சர்ஃபேஸ் கிரவுண்டோட சர்ஃபேஸில் சாயிலில் வந்துட்டு வாட்டர் என்ன என்டர் ஆகிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபில்ட்ரேஷன் அலோஸ் த சாயில் டெம்பரவரிலி டு ஸ்டோர் வாட்டர், மேக்கிங் இட் அவைலபிள் ஃபார் பிளான்ட்ஸ் யூஸ் அண்ட் ஆர்கனிசம் இன் த சாயில். ஸோ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் என்ன அலோவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயில், அந்த சாயிலில் வாட்டர் வந்துட்டு டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணும். அப்படி ஸ்டோர் ஆகக்கூடிய வாட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் சாயில் இருக்கக்கூடிய ஆர்கனிசஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வேர் ரெயின் வாட்டர் சோக்ஸ் இன்டு த கிரவுண்ட் த்ரூ த சாயில் அண்ட் அண்டர்லையிங் ராக் லேயர்ஸ். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஹைட்ரலாஜிக்கல் இருக்கக்கூடிய காம்பனன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இங்கே தான் வந்துட்டு ரெயின் வாட்டர் வந்து சோக் ஆகும், அந்த கிரவுண்டில் வந்துட்டு அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ சாயில் மூலமா ராக்ஸ் லேயர் மூலமா அது வந்துட்டு உள்ளே என்டர் ஆகிடும். சம் ஆஃப் திஸ் வாட்டர் அல்டிமேட்லி ரிட்டர்ன்ஸ் டு த சர்ஃபேஸ் த்ரூ ஸ்ப்ரிங்ஸ் ஆர் லோ ஸ்பாட்ஸ் டவுன் ஹில்ஸ். ஸோ சில வாட்டர் அல்டிமேட்டாக வந்துட்டு எகெயின் சர்ஃபேஸ்க்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழி இல்லாட்டி அந்த ஓட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராக்ஸில் இடையில் இருக்கக்கூடிய கேப்ஸ் மூலிமா அது ரிட்டர்ன் ஆகும். சம் ஆஃப் த வாட்டர் ரிமைன்ஸ் அண்டர் கிரவுண்ட் இஸ் கால்டு கிரவுண்ட் வாட்டர். ஆனால் சில வாட்டர் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர்லேயே தங்கிடும், அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா கிரவுண்ட் வாட்டர். அதாவது வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்லேயே சில வாட்டர் அப்படியே ரிமைன் ஆகிடும், அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். The rate of infiltration is influenced by the physical characteristics of the soil, vegetative cover, moisture content of the soil, soil temperature and rainfall intensity. So in the infiltration oda rate of infiltration vandu edanal influence aguna or soil oda physical characteristics adhe mari adoda vegetative cover அதோட மாய்ஸ்டர் கண்டென்ட் அந்த சாயிலோட ஈரப்பதோ அதே மாதிரி இந்த சாயிலோட டெம்பரேச்சர் அதே மாதிரி அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். த டேர்ம்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பெர்கோலேஷன் ஆர் ஆஃபன் யூஸ்ட் இன்டர்ச்சேஞ்சபிளி. ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பெர்கோலேஷன் ரெண்டையும் வந்துட்டு ஆஃபனாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் காம்பனன்ட் இன்ஃபில்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஃபிஃப்த் காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்கோலேஷன். பெர்கோலேஷன் என்னென்னு பாருங்கள், பெர்கோலேஷன் இஸ் த டவுன்வர்ட் மூமெண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேட்டட் வாட்டர் த்ரூ சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ். ஸோ பெர்கோலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு டவுன்வர்ட் மூமெண்ட், கீழ் நோக்கி போகிறது. எது கீழ் நோக்கி போகும்னா அந்த இன்ஃபில்ட்ரேட்டட் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ்க்குள்ளே டவுன்வர்ட் மூமெண்ட்டில் போகிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா பெர்கோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபில்ட்ரேஷன் அக்கர்ஸ் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் அண்ட் டெலிவர்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இன் டு த சாயில் அண்ட் பிளான்ட் ரூட் ஜோன்ஸ். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா சாயிலோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் நடக்கும். அதே மாதிரி அது வாட்டரை வந்துட்டு எங்கே டெலிவர் பண்ணுன்னா சாயிலோட சர்ஃபேஸ்லேயோ பிளான்ட்டோட ரூட் சிஸ்டம் அந்த ரூட் ஜோன்லேயே வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு டெலிவர் பண்ணும். பெர்கோலேஷன் மூவ்ஸ் த இன்ஃபில்ட்ரேட்டட் வாட்டர் த்ரூ த சாயில் ப்ரொஃபைல் அண்ட் ராக் லேயர்ஸ் விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஆர் பிகம் எ பார்ட் ஆஃப் சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இந்த பெர்கோலேஷன் வந்துட்டு அந்த இன்ஃபில்ட்ரேட்டட் வாட்டரை வந்துட்டு சாயில் லேயர்ஸ் இல்லாட்டி ராக் லேயர்ஸ்குள்ளே மூவ் பண்ணும். ஸோ இட் லீட்ஸ் டு அது எங்கே போகும்னா கிரவுண்ட் வாட்டர் ஃபார்மேஷனுக்கு இது ஒரு ரீசனாக வந்துட்டு இருக்கும். தஸ் த பெர்கோலேஷன் ப்ராசஸ் ரெப்ரசன்ஸ் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம்
unsaturated zone to saturated zone. So, percolation process is represented by flow. Our unsaturated zone is saturated zone. And the flow is represented by flow. So, this is the percolation process. So, the fourth component is infiltration. Infiltration is nothing but water entering the soil at the surface of the ground is termed as infiltration. Next process is percolation. Percolation is nothing but it is the downward movement of infiltrated water through soil and rock layers. Next last component, hydrological cycle oda last component enna pathinga appadina runoff. So runoff is the water that is pulled by the gravity across land surface. So runoff அப்படிங்கிறது water, அதாவது வந்துட்டு gravity, அதாவது land surface-க்கு அப்பாற்பட்ட gravity வந்துட்டு pull பண்ணும், அதான் வந்துட்டு runoff அப்படின்னு சொல்லுவோம். It replenishes groundwater and surface water as it percolates into an aquifer. So, இது என்ன பண்ணு, இந்த runoff என்ன replenishes பண்ணுனா, groundwater and surface water, இந்த ரெண்டுமே aquifer-க்குள்ள percolate பண்ணும், அதாவது வந்துட்டு உள்ள இது பண்ணும். Or moves into river, stream and watershed. இல்லை அப்படின்னா, rivers ஆகும், streams ஆகும், water shed ஆகும் வந்துட்டு அது move ஆகும். It comes from unabsorbed water from rain, snow melt, irrigation or other resources comprising a significant element in a water cycle as well as the water supply when it drains into a watershed. So in the water engirundu varun panninga idu it comes from ad engirundu varun pathinga unabsorbed water rain la irukkudiya unabsorbed water illati irrigations illati other resources irundhu varum. So idu vandu or water cycle ku or element ah irukku abdingraanga. Runoff is also a major contributor to erosion which carves out canyons, gorges and later landforms. So runoff is a major contributor. What is it? Erosion, soil erosions. Canyons, gorges and later landforms. So, the canyons, gorges are one of the landforms. In the canyons, gorges are landforms. So this is a contributor to the runoff. The rate of runoff that happens depends on the amount of rainfall, porosity of soil, vegetation and slope. So in the runoff oda rate vandu edha depend panni irukkun pathinga amount of rainfall, evlo rainfall irukku peyidha evlo mala varudha abdingara depend panni irukko or soil oda prosperity and soil irukkudi and soil oda quality eppadi irukengirukko next vegetation adoda slope idu ellathai depend panni da inda runoff abdingaradhu irukum. Only about 35% of precipitation ends up in the sea or ocean and other 65% is absorbed into soil. So the precipitation la 35% mattum na seas and ocean la poiittu end agudhu, balance 65% edha absorb panadunu pathingana inda soil da vandu absorb panudhu appdin solranga. So idha vandu runoff. So runoff is the water that is pulled by the gravity across the land surface. Next pathina inda runoff abdingiradhu inda runoff la vandu nariya types irukku eppadi vandu condensation precipitation la different forms paathomo adhe maari inda runoff la vandu two types or three types irukku enna nu paakalam. Types of runoff based on the time interval between the instance of rainfall and generation of runoff, the runoff may be classified into following three types. So time interval adavadittu rainfall and generation inda rendu avante rainfall oda instance adhe maari the runoff generate aagakudiya time inda rendeyu base panni inda runoff vandittu three a classify pannirukanga enna nu pathina first one is surface runoff, second one is subsurface runoff and third one is base flow appdin solitte the runoff vandu 3 a vandu classify pannirukanga. So based on the time interval between instance of rainfall and generation of runoff, runoff can be classified into three types: surface runoff, subsurface runoff and base flow. First pathinga appdina surface runoff, it is the portion of rainfall which enters the stream immediately after rainfall. So surface runoff na enna nu pathinga portion
ரெயின்ஃபாலோட ஒரு பகுதி ஒரு போர்ஷன் தான் அது வந்துட்டு எங்கே என்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெயின்ஃபால் ரெயின் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு என்ட்ரு ஆகும் இட் அக்கர்ஸ் வென் த ரெயின்ஃபால் இஸ் லாங்கர் ஹெவியர் அண்ட் எக்ஸீட்ஸ் த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் இந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் அதாவது வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் வந்துட்டு நடக்கும் In this condition, the excess water makes a head over the ground surface, which tends to move from one place to another following land gradient and is known as overland flow. So, in the condition, la pathinga appadina inda sorry, in the heavy condition, rainfall heavy condition irukkumbodhu andha condition la pathinga appadina எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு மேலே வந்துட்டு எக்ஸீட் ஆகும் ஸோ அப்படி போகும்போது அது வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும் அந்த லேண்ட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க வென் த ஓவர்லேண்ட் ஃப்ளோ ஜாயின்ஸ் த ஸ்ட்ரீம்ஸ் சேனல்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆர் சர்ஃபேஸ் ஃப்ளோ ஸோ அப்போ அந்த கண்டிஷன் அந்த ஓவர்லேண்ட் ஃப்ளோ போயிட்டு ஸ்ட்ரீம்ஸ்லேயோ இல்லை சேனல்ஸ்லேயோ ஓஷன்ஸ்லேயோ ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆர் சர்ஃபேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப் அதாவது டைப்ஸ் ஆஃப் ரன் ஆஃபில் ஃபஸ்ட்டு டைப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் த வாட்டர் that has entered the subsoil and moves laterally without joining the water table to streams, rivers or oceans is known as subsurface runoff. So, water வந்துட்டு subsoil enter ஆகிட்டு water table join ஆகாமல் ஸ்ட்ரீம்ஸ்லேயோ ரிவர்ஸ்லேயோ ஓஷன்ஸ்லேயோ போய் ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் The subsurface runoff is usually referred as interflow. So, in the subsurface runoff, interflow. Next, third type is base flow. It is the flow of underground water from a saturated groundwater zone to a water channel. So, base flow அப்படிங்கிறது basement அதாவது அண்டர்க்ரவுண்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர் அதாவது சேச்சுரேட்டட் கிரவுண்ட் வாட்டர் ஜோனில் இருந்து வாட்டர் சேனலுக்கு ஃப்ளோ ஆகக்கூடியது அதைத்தான் என்ன சொல்லணும்னா பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பேஸ்னாலே அண்டர் கிரவுண்ட் ஸோ பேஸ் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் எ சேச்சுரேட்டட் கிரவுண்ட் வாட்டர் டு எ வாட்டர் சேனல் இட் யூஷுவலி அப்பியர்ஸ் அட் எ டவுன் ஸ்ட்ரீம் லொக்கேஷன் where the channel elevation is lower than groundwater table. So, இது யூஸ்வலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஸ்ட்ரீமோட லொக்கேஷன் வந்துட்டு அந்த டவுன்ஸ்ட்ரீமோட லொக்கேஷன் வந்துட்டு சேனலோட எலிவேஷன் சேனல் அந்த வெல்ஸோட ஹைட்டுக்கு கம்மியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு இது தெரியும் அப்படிங்கிறாங்க கிரவுண்ட் வாட்டர் ப்ரொவைட்ஸ் த ஸ்ட்ரீம் ஃப்ளோ டியூரிங் ட்ரை பீரியட்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் நோ ப்ரெசிபிடேஷன் ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸை ப்ரொவைட் பண்ணி எப்போன்னு பார்த்தீங்கன்னா மழையே இல்லை ரொம்ப ப்ரெசிபிடேஷனே இல்லை அப்படின்னா அந்த ட்ரை பீரியட்ஸில் வந்துட்டு இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு பேஸ் ஃப்ளோ ஸோ ரன் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரன் ஆஃப்னா என்னென்னு பார்த்தோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய டைப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் பேஸ் ஃப்ளோ வந்துட்டு பார்த்தோம் ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் முடியுது ஸோ இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் வந்துட்டு நமக்கு ஹைட்ரலாஜிக்கல் காம்பனன்ஸ் ஆஃப் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளை வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன் பெர்கொலேஷன் அண்ட் ரன் ஆஃப் பார்த்துருக்கோம் ஸோ டோட்டலாக 6 காம்பனன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஒன் இஸ் எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் தட் இஸ் எவாப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் செகண்ட் ஒன் இஸ் கண்டன்சேஷன் அதில் நிறைய ஃபார்ம்ஸ் பார்த்தோம் தேர்ட் ஒன் இஸ் ப்ரெசிபிடேஷன் அதுலேயும் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் ஃபோர்த் ஒன் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஃபிஃப்த் ஒன் இஸ் பெர்கொலேஷன் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஒன் இஸ் ரன் ஆஃப் ஸோ ரன் ஆஃப்னா என்னென்னு பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்தோம் ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது ஸோ இந்த சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ